கிட்டத்தட்ட 30 ஆண்டு கால ஆயுத போராட்டத்தின் காரணமாக உலகின் பல இடங்களில் சிதறி அகதிகளாக வாழ்ந்து வருகிறார்கள். அதுலேயும் ரொம்ப குறிப்பா அந்த ஈழத்தமிழ் மக்களுக்கு தேசிய இனமாக இருக்கக்கூடிய இந்த தமிழ் இனம் வாழக்கூடிய தமிழ்நாட்டில் அகதிகள் முகாம்கள்ல எப்படிப்பட்ட இன்னல்களும் கொடுமைகளும் நடந்துகிட்டு இருக்குங்கிறது தான் இன்றைய சாட்டை நிகழ்ச்சியில பேச போறோம். நம்மை வீழ்த்த 1000 தடைகள் ஒன்று சேர்ந்து விரட்டி அடிக்க கையில் ஏந்தவும் சாட்டை. புலம்பெயர்ந்து வரக்கூடிய ஈழத்தமிழர்களுக்கு அவங்களுடைய வாழ்வுரிமையை காப்பாத்துறதற்காக இந்திய அரசுடைய குடியுரிமையை வழங்கலாமா? இங்க எங்களோட தமிழ்நாட்டுல ஒத்துழைச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏத்துக்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். நிச்சயமா கொடுக்கணும். என்ன காரணம்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவங்க வந்துட்டு அவங்களுடைய வாழ்வாதாரம் அங்க பறிபோன காரணத்தினாலதான் இன்னைக்கு வந்து நம்ம இந்தியாவில நம்பி வந்துட்டு இருக்காங்க. கொடுக்கலாம். அவங்க வந்தவங்களை அவங்களுடைய சூழ்நிலை அவங்களோட மனபாவங்கள அவங்க சூழ்நிலை எப்படி இருக்கு அவங்க எதுக்காக வந்த ஒரு இருந்து அவங்களுக்கு ஏன்னா ஒரு வேலை எவ்வளவு வேலை எவ்வளவு பேர் வந்து எவ்வளவு நாட்டு இங்க இருந்து வேலை செய்யறாங்க அவங்களுக்கு எதனா ஒரு வேலை. நான் தமிழர்கள் ஈழ தமிழர்கள் இலங்கை தமிழர்கள் தான் சொல்றாங்க. இலங்கைக்காரர்கள் சொல்ல யாரும் இலங்கை தமிழர்கள் தான் சொல்றாங்க. புரியுதுங்களா? நம்மள இருந்து பிரிக்கப்பட்ட இடம் தான். அவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். அவங்களுக்கு வந்து நம்ம குடியுரிமை கொடுக்கணும். ஏன்னா வந்து அவங்களும் நம்ம நாட்டு மக்கள் தான். ஏதோ பஞ்சம் உழைக்கணும்னு அங்க போயிட்டு இப்ப மாட்டிட்டாங்க, கஷ்டப்படுறாங்க. நிச்சயமா கொடுக்கணும். ஐரோப்பிய நாடுகள் பல புலம்பெயர்ந்து வரக்கூடிய ஈழத் தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்தியால இன்னும் குடியுரிமை வழங்காம அவங்கள அகதிகள் முகாம்லயே அடைச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்து எத்தனையோ சினிமா படங்களையும் வந்து தெளிவா எடுத்து காமிச்சிட்டாங்க. இதுக்கெல்லாம் என்னென்ன காரணங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்து காமிச்சாங்க. எல்லாம் காமிச்சும் கூட பாத்தீங்கன்னா வந்து அந்த படம் முடிஞ்சு வெளியில போனோன்னு பாத்தீங்கன்னா மக்கள் அதோட போயிடுறாங்க. பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழகத்துல வந்துட்டு இலங்கை அகதிகள் வந்துட்டு சுதந்திரமா வாழக்கூடிய சூழ்நிலை பறிவிக்கப்பட்டு அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவுல குடிய அளவுல சித்தரிக்கப்பட்டு சித்திரவதப்பட்டுக்கப்பட்டிருக்காங்க. அது இந்த பூந்தமல்லியில ஒரு அகதிகள் முகாம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்துட்டு இதுல ராமேஸ்வரத்துல இருக்குது. இதுல இருக்கிற எந்த ஒரு அகதியாவது ஒரு ஃப்ரீடமா சந்தோஷமா நிம்மதியா இருக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. என்னை எங்களை திருப்பி எங்க நாட்டுக்கே அனுப்பிடுங்க, அங்கேயாவது நாங்கள் போயிடுறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை தான் உருவாயிருக்குது. அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்துட்டு தமிழக அரசும் இந்திய அரசும் வந்துட்டு அகதிகளை வந்து வஞ்சிச்சுக்கிட்டு இருக்குது. அது வந்து ராஜீவ்காந்தி கொலையை வந்து அவங்க அந்த கண்ணோட்டத்தை பாக்குறாங்க. நளினி அந்த பாக்குறதுனால அவங்களுக்கு ஒரு சம அந்த உரிமை கொடுக்கல. அவங்க சரியான அரசியல் இது இல்ல, கோட்பாடு இல்ல. ஈழத் தமிழர்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அவங்க கையாண்ட ஒரு தவறான அணுகுமுறை தான் காரணம். ராஜீவ்காந்தியின் படுகொலை தான் வந்துட்டு அவங்களை இன்னைக்கு இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டு தமிழ்நாட்டில இருந்துட்டு அவங்களை வந்துட்டு வேற விதமான வந்துட்டு பிரிவுக்கு கொண்டு போயிருக்கே தவிர இலங்கை தமிழர் பிரச்சனையில வந்து ராஜீவ்காந்தி படுகொலைக்கு முன்பு வரைக்கும் வந்துட்டு பாத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு ஆதரவான நிலைப்பாடு தான் இந்தியா எடுத்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு பாத்துட்டீங்கன்னா விடுதலை புலிகளுக்கு இங்க வந்துட்டு வந்துட்டு பாத்துட்டீங்கன்னா தீவிரவாத இயக்கமா தான் இருந்துட்டு இருக்குது. இதை மாத்தணும்னா அவங்க அமைதி நிலையை வந்துட்டு நாங்கள் அமைதி நிலையில தான் மறுபடியும் போராடுவோம் அப்படிங்கிற நிலையை அவங்க ஏற்படுத்தினா சாத்தியம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அகதிகள் முகாம்ல அங்க வாழக்கூடிய ஈழத்தமிழ் மக்களுக்கு அடிப்படை வசதிகள் செஞ்சு கொடுக்காம மிக அவலமான நிலைமையில தான் அந்த முகாம்கள்லாம் இருந்துகிட்டு இருக்கு. ஆனா இங்க இருக்கக்கூடிய பல அரசியல் தலைவர்கள் இதை பத்தி வாயே துறக்காம தான் இருந்துகிட்டு இருக்காங்க. இத நீங்க எப்படி பாக்குறீங்க? இதை நீங்க வந்துட்டு வைகோ சீமான் பழ நெடுமாறன் போன்ற ஆளுகள்கிட்ட கேட்கணும். ஏன்னா அரசியல்வாதிகளுக்கு எலெக்ஷன் வரும்போது மட்டும்தான் இலங்கையை பத்தியும் இலங்கை தமிழர்களை பத்தியும் இலங்கை முகாமை பத்தியும் தெரியுது. எது கேட்கறாங்க? அவன் வீட்டில் இருக்கிற ஏசி ரூம் அதில் வந்து நல்ல வசதி வாய்ப்போடு அவன் வாழ்ந்துட்டு இருக்க வந்துட்டு அவன் எதுக்கு போய் கேட்க போறான்? இதை பத்தி சொந்த தொகுதி மக்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லி கேட்டு அதை பிரச்சனை சரிவிடக்கூடிய எம்எல்ஏ தான் சார் நிக்க இருக்கிறாங்க, என் மந்திரி தான் சார் நிக்க இருக்கிறாங்க. யார் போய் உங்களுக்கு அகதியை போய் கேட்க போறான்? அகதி இருந்தா என்ன செத்தா அவனுக்கு என்ன கேட்கறேன்? எல்லாத்துக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குன்னு சொல்றாங்க. ஏதோ விலைவாசி ஏறது இறங்குறது இந்த ஜல்லிக்கட்டில் இப்போ கடைசி நாள் நடந்த சண்டை எல்லாத்துக்கு பின்னாடி ஒரு சின்ன அரசியல் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் எல்லாமே வந்து கடைசியில் ஒரு 4-5 பேர்கிட்ட தான் வந்து முடிவு அடையுது. ஸோ அது நம்ம ஆராய்ச்சி பண்ணுறதுன்னு ரொம்ப கஷ்டம். ஆனால் அதில் எல்லாமே அரசியல் இன்வால்வ் ஆயிருக்கு. தமிழகத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் அவங்க கணக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அகதிகள் முகாமில் வாழக்கூடிய தமிழர்களை பிடிச்சிட்டு வந்து சிறையில் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டை முன்னெடுத்து வைக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு கொடுமையான ஒன்றுன்னு நீங்கள் பார்க்குறீங்க? நிறைய நடந்துகிட்டு இருக்குது. அதான் அந்த பில்லா 2 படத்தில் வந்துட்டு அஜித் குமார் படத்தில் வந்துட்டு காமிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு கேஸுக்கு ஒரு ஆள் காணான்னு சொன்னால் இங்கே வா 2 நாளைக்கு வந்து உட்காந்து கூப்பிட்றாங்களே அதுதான் உண்மையாக நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் அது சும்மா கூப்பிட்றாங்க பார்த்துங்க, இவங்க கூட்டி போட்டு கேஸை போட்டு உள்ளே தெளிவிறாங்க பார்த்துக்கு. அவங்களுக்கு வந்து அது இன்னும் வந்து ஒரு ரொம்ப மோசமான நிலைமை. ஏன்னா அவங்களுக்கு வந்து எந்த நாட்டோட வந்து ஒரு பர்ஃபெக்டான ஐடென்டிட்டி கிடையாது. ஸோ அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த விஷயமா எதிர்த்து அவங்களுக்கு கேட்கறதும் யாருமே இல்லை. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அகதிகள் முகாம்ல வாழக்கூடிய புலம்பெயர்ந்த ஈழத் தமிழர்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்துட்டு வருது.
இதை ஒழிக்கணும்னா என்ன மாதிரியான வழிமுறைகளை நம்ம முன்னெடுத்து செல்லணும்? நல்லது நடக்குதுன்னா என்ன பண்ணணும்? அதுக்கு யாரு வந்துட்டு முயற்சி எடுத்து சப்போர்ட் பண்றாங்களோ அந்த மாதிரி ஒரு ஆளுகளை வந்து தேர்ந்தெடுத்தா ஒரு இதா இருக்கும். அந்த வகையில பார்க்க போனா இன்னைக்கு வந்துட்டு நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமன் தான் வந்து இன்னைக்கு அன்னை வரைக்கும் குரல் கொடுத்துருக்காரு. அவங்கள நம்மள ஒருத்தங்களா நினைச்சு நம்ம அவங்களுக்கு உதவி பண்ணணும். இனிமேலாவது நம்ம மக்கள் முயற்சிக்கணும், அவ்வளவுதான். எல்லா மாணவர்களும் கொதிச்சு வேணும். ஜல்லிக்கட்டுக்கு ஒரு விஷயம் எல்லாமே குதிச்சு எழுந்தாங்க. முக்கியமான விஷயம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாருமே குதிச்சு எழுந்து முன்னாடி நின்று ஏதாவது செஞ்சா நிச்சயமா நம்ம ஏதாவது செய்ய முடியும்ன்ற ஒரு பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷ பிரிச்சு கொடுத்து வந்துட்டு ஒரு பெரிய இதை வந்து இந்திரா காந்தி சாதிச்சாங்களோ அதே அளவுக்கு இந்தியா இலங்கையிலிருந்து தனி ஈழத்தை வாங்கி கொடுத்து அந்த மக்களுக்கு நல்லது பண்ணாங்கன்னா கண்டிப்பா தனி ஈழம் வளரும், அந்த மக்கள் நல்லா இருப்பாங்க. போர்க்களத்தில் இருந்து புலம்பெயர்ந்து வந்திருக்கக்கூடிய ஈழத்தமிழ் மக்கள் தங்களுடைய உறவினர்களை எல்லாம் இழந்து, சொல்ல போனோம்னா அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் மனைவி குழந்தை இவங்களெல்லாம் இழந்து அவங்களை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. சமீபத்தில் கூட உண்ணாவிரத போராட்டம் எல்லாம் ஈழத்தமிழ் மக்கள் நடத்தினாங்க, எங்களுடைய உறவுகளை எல்லாம் கண்டுபிடித்து தாருங்கள் என்று சொல்லி. இதை அடிப்படையாக கொண்டு மணிகண்டன் அவர்கள், இயக்குனர் மணிகண்டன் அவர்கள் ஆண்டவன் கட்டளை என்ற திரைப்படத்தில் ஒரு கதாபாத்திரத்தை வச்சிருப்பார். அந்த கதாபாத்திரம் என்ன செய்யும்னா தன்னுடைய மனைவியையும் குழந்தையையும் கண்டறிய வேண்டும் என்பதற்காக இந்தியாவில் வந்து தேடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு சரியான கடவு சீட்டோடு வந்திருக்க மாட்டாங்க. அதே போலவே அவர் இந்தியர் என்பதற்கான எந்த விதமான அடையாள அட்டையுமே இருக்காது. அதனால அவரோட ஈழத்தமிழர் என்பதை நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா காவல்துறை அவரை பிடிச்சி அகதிகள் முகாமில் போட்டோம் இல்லை சிறையில் போட்டுரும் அப்படின்னு பயந்துட்டு ஊமையாக நடிக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக அந்த கதாபாத்திரம் வந்திருக்கும். அடுத்து பார்க்க போகிற திரைப்படம் பில்லாட்டு திரைப்படம். இந்த திரைப்படத்தில் அகதிகள் முகாமில் இருக்கக்கூடிய அந்த மக்களை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துறாங்க, இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் அப்படின்றத காட்டியிருப்பாங்க. மேலும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன மாதிரி வேலை செய்யணும், அவங்களுடைய தினசரி நடவடிக்கை எப்படி இருக்கணுங்கிறத கூட இந்த அதிகாரிகள் தான் முடிவு செய்யறாங்க அப்படிங்கிறத காட்டியிருப்பாங்க. முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைக்கு பிறகு இலங்கையில் அமைதி திரும்பி விட்டது என்று அன்று ஆட்சியில் இருந்த ராஜபக்சே அறிவித்தார். அதற்கு பிறகு ஐநாவும் ஒப்புக்கொண்டது இலங்கையில் அமைதி திரும்பி விட்டது என்று. ஆனா இன்னுமே அங்கு நடந்த இனப்படுகொலைக்கு சரியான தீர்வு அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு கிடைக்கல. தமிழக அரசு சார்ந்த மறுவாழ்வுத்துறை அதிகாரிகள் எப்ப நீங்க கிளம்ப போறீங்க, அதான் இங்க அமைதி திரும்பிடுச்சே அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டதா இங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க. அங்க இவங்களுக்கு போறதுக்கும் ஆசை இருக்குதான், தன்னுடைய சொந்த மண்ணில ஈழத்துல போய் வாழணும்ன்ற ஆசை கண்டிப்பா அந்த மக்களுக்கும் இருக்கதான் செய்யுது. ஆனா அங்கே வீடுகள் இருக்குமா, அவங்களுடைய காணிகள் இருக்குமா, உண்மையிலேயே அங்கே அமைதி திரும்பிடுச்சா, அவங்களுக்கான பாதுகாப்பு அங்கே உறுதி செய்யப்பட்டிருக்கா அப்படின்ற ஐயப்பாடு இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்குது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் போய் பார்த்துட்டு வர்றோம், அங்கே உண்மையிலேயே அமைதி திரும்பிடுச்சா, எங்களோட வீடுகள்லாம் இருக்கா, நாங்கள் பார்த்துட்டு வந்து அதற்கப்புறம் நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அதற்கான அனுமதியை கூட இங்கே இருக்கக்கூடிய தமிழக அரசு கொடுக்க மாட்டேங்குது. இந்திய சட்டம் அவங்களை எப்படி பார்க்குதுன்னா சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் அப்படின்னு தான் பார்க்குது. இதன் அடிப்படையில் தான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேருக்கும் இத்தனை பெரிய வஞ்சனைகளை இந்திய அரசு செஞ்சுக்கிட்டு வருதுன்னு சொல்லலாம். அங்கே அகதிகள் முகாமில் இருக்கக்கூடிய ஒரு கணவன் மனைவி இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அவங்க இலங்கை துணை தூதரகத்துக்கு போய் இந்திய அரசு அதிகாரிகள் கொடுக்கக்கூடிய திருமண சான்றிதழை வாங்கிட்டு போய் காட்டணும்னா தான் அந்த குழந்தைக்கு இலங்கைக்கான குடியுரிமை கிடைக்கணும். இதற்கு பல முறை அவங்க நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பல பேர் தங்களுடைய பிள்ளைகளுக்கு இலங்கை குடியுரிமையை வாங்காம வச்சிருக்காங்க. அதுவே தமிழகத்தை சார்ந்த ஒரு நபர், அதாவது அவர் கணவனாக இருக்கலாம் இல்ல மனைவியா இருக்கிறவங்க அந்த முகாம்ல இருந்து வந்தவங்களா இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவருடைய பிள்ளைகளுக்கு இந்திய அரசுடைய குடியுரிமை வழங்கப்பட மாட்டாது. இத 2003 வாஜ்பாய் அரசு, அதாவது ஒருவர் இந்திய குடியுரிமை பெற்றும் இன்னொருவர் சட்டவிரோதமான குடியேறியாக இருந்தாங்கன்னா அவர்களுடைய பிள்ளைகளுக்கு எந்த விதமான குடியுரிமையும் வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க. இந்த சட்ட திருத்தம் செய்யும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் பழநெடுமாறன் ஐயாவுடைய அந்த கட்சி இது எல்லாமே கூட்டணியில இருந்துச்சுங்கிறது குறிப்பிடத்தகுந்த விஷயம். ஆனால் உண்மையிலேயே இந்திய அரசு இங்கு இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த ஈழத் தமிழர்களுக்கு இந்திய குடியுரிமை கொடுத்து மற்றும் இலங்கை அரசையும் இவர்களுக்கு இன்னொரு ஒரு குடியுரிமை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நிர்பந்திக்க வேண்டும். இதுதான் சர்வதேச விதிமுறை. ஆனா இது ரெண்டையுமே இந்திய அரசு செய்யல. இது சர்வதேச விதிமுறைக்கு உட்பட்டு தான் செய்யணும் அப்படிங்கறத கடந்து அமைதிப்படை அனுப்பி அன்று ஈழத் தமிழர்களுக்கு மிகப்பெரிய துரோகம் செஞ்சாங்க. இப்ப நடந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய இனப்படுகொலையிலையும் இந்திய அரசுடைய உளவு பிரிவு மிகப்பெரிய அளவில் வேலை பார்த்திருக்கு. அப்ப இதற்கான பரிகாரமாவது இந்திய அரசு இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்தே ஆகணுங்கிறது தான் நம்முடைய கருத்தா இருக்கு. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக IBC தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணுமா? அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.